ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம். ஸ்ரீ பகவத்கீதையிலே ஐந்தாவது அத்தியாயத்தை அனுபவித்து வருகிறோம். எம்பெருமானார் அருளிய கீதா பாஷ்யம், வேதாந்தாச்சாரியர் அருளிய தாத்பரிய சந்திரிகை, இதையெல்லாம் கொண்டு புத்தூர் கிருஷ்ணசுவாமி ஐயங்கார் ஒரு அழகிய விவரணத்தை அருளியுள்ளார் பகவத்கீதைக்கு. அதிலே ஒவ்வொரு ஸ்லோகத்துக்கும் பதவுரையும் அருளியுள்ளார். பதபதமாக பிரித்து இந்த வார்த்தைகளுக்கு அர்த்தம் அருளியுள்ளார். அதை கொண்டே நாம் இந்த அர்த்தங்களை பார்த்து வருகிறோம். அதிலே ஐந்தாவது அத்தியாயம் கர்ம சந்நியாச யோகம் என்று சொல்லப்படுகிறது. கர்மயோகத்தை ஞானத்துடன் அனுஷ்டிக்க வேண்டும், தியாகத்துடன் அனுஷ்டிக்க வேண்டும். அந்த செய்யப்படுகிற கர்மத்திலோ பலனிலோ நான் செய்கிறேன் என்ற எண்ணமோ இல்லாமல், அவற்றிலே ஈடுபாடு இல்லாமல் அந்த கர்மத்தை அனுஷ்டிக்க வேண்டும் என்று எம்பெருமான் காட்டி வருகிறான். இது எதற்காக இந்த கர்மயோகத்தை அனுஷ்டிக்கிறோம் என்றால், ஆத்ம சாட்சா்காரம் பெறுவதற்காக. ஆத்மாவை உள்ளபடி அறிந்து உணர்ந்து அனுபவிப்பதற்காக. அதற்கு எல்லா ஆத்மாக்களும் ஒரே நிலையிலே உள்ளன என்ற ஞானம் வர வேண்டும். அதை 18வது ஸ்லோகம், 19வது ஸ்லோகம் அது ரெண்டுத்திலையும் பார்த்தோம். எத்தனை விதமான தேகங்களிலே சரீரங்களிலே ஆத்மா இருந்தாலும் அந்தந்த ஆத்மாக்களுடைய நிலையும் ஒரே நிலையிலே தான் இருக்கும் என்று அந்த சமதர்சனம் இருப்பவனே இந்த கர்மயோகத்தை நன்றாக அனுஷ்டிக்க முடியும் என்று பார்த்தோம். 20வது ஸ்லோகத்திலே அப்படி இருக்கக்கூடிய கர்மயோக நிஷ்டன் தனக்கு பிடித்த பொருளை அடைந்த போது ஆனந்தம் அடைவதில்லை, தனக்கு பிடிக்காத பொருள் கிடைத்தால் அதனால் வருத்தமும் அடைவதில்லை என்றெல்லாம் பார்த்தோம். அதன் தொடர்ச்சியாகவே இந்த 21வது ஸ்லோகத்திலிருந்து அனுபவிக்க வேண்டும். இந்த 20வது ஸ்லோகத்திலிருந்தே இந்த கர்மயோக நிஷ்டையிலே இருக்கக்கூடியவன் எந்த நிலையிலே இருக்கிறான், அவன் எப்படி இருக்க வேண்டும், அவனுடைய மனநிலை எப்படி இருக்க வேண்டும் என்ற விஷயத்தை தான் எம்பெருமான் அருளி செய்கிறான். 21வது ஸ்லோகத்தை பார்க்கலாம். பாஹ்ய ஸ்பர்ஷேஸ் ஸ்வசக்தாத்மா விந்தத்யாத்மனி யஸ் சுகம் ச பிரம்மயோக யுக்தாத்மா சுகம் அக்ஷயம் அஷ்ணுதே. பதவரை பார்க்கலாம். யஹ, எந்த கர்மயோகி ஆனவன், கர்மயோகியை பற்றி தான் நாம் பார்த்து வருகிறோம். அந்த கர்மயோகத்தை அனுஷ்டிப்பவன் பாஹ்ய ஸ்பர்ஷேஷு, வெளி விஷய அனுபவங்களில், பாஹ்யனா வெளியிலே, ஸ்பர்ஷேஷுன்னா ஸ்பர்ஷம் முதலான அனுபவங்களிலே, வெளி விஷயங்களிலே. அசக்தாத்மா, ஈடுபடாத நெஞ்சை உடையவனாய், இந்த வெளி விஷயங்களை ஈடுபடாமல். ஆத்மனி, உள்ளே இருக்கும் ஆத்மாவிலேயே, ஆத்மாதான் தேகத்துக்குள்ளே இருக்கிறது, அந்த ஆத்மா இருப்பதனால்தான் இந்த தேகமே நடமாடிக்கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட அந்த ஆத்மாவிலேயே சுகம் இன்பத்தை விந்ததி அடைகிறானோ, சக அவன் பிரம்ம யோகயுக்தாத்மா, ஆத்மா ஆத்மாவை பயில்வதிலேயே ஈடுபட்ட மனத்தை உடையவனாய், ஆத்மாவையே தியானம் செய்து அந்த ஆத்மாவையே அனுபவிப்பதிலேயே ஈடுபட்டு அப்படிப்பட்ட மனத்தை உடையவனாய், அக்ஷயம் சுகம், ஆத்மா அனுபவமாகிற அழியாத சுகத்தை. இந்த ஆத்மா அனுபவம் என்பது அழியக்கூடியதில்லை. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய சுகங்கள் எல்லாமே ஒரு நாளைக்கு நமக்கு அந்த சுகம் வரும், நாளைக்கு அடுத்த நாளைக்கு பார்த்தா அந்த சுகம் இருக்காது. அந்த சுகம் இருக்கும், ஆனால் அது நமக்கு சுகமா தெரியாது. இப்படி எல்லாமே மாறுவதற்கு வாய்ப்புண்டு. ஆனால் ஆத்மா அனுபவம் என்பது அப்படி மாறாதது, எப்பொழுதும் நிரந்தரமாக இருக்கக்கூடியது. அதை அவன் தெரிகிறான்.
எவன் பெறுகிறான் என்றால், வெளி விஷயங்களிலே ஈடுபடாமல் ஆத்மாவை உள்ளேயே செலுத்தி அந்த ஆத்மாவை அனுபவித்துக் கொண்டிருப்பவன், அந்த ஆத்மா என்ற விஷயத்திலேயே இன்பத்தை பார்ப்பவன், அவன் அந்த அழியாத சுகத்தை பெறுகிறான் என்று 21வது ஸ்லோகம். அதற்கு மேலே அடுத்த ஸ்லோகம் 22வது ஸ்லோகம், இந்த வெளியே இருக்கக்கூடிய அனுபவங்களை எப்படி கைவிடுவது என்று கேட்பதாக கொண்டு அதையும் விளக்குகிறான். ஏஹி சம்ஸ்பர்ஷஜா போகா துக்கயோனய ஏவத்தே ஆத்யந்தவந்தக கௌந்தேய நதேஷு ரமதே புதஹ கௌந்தேய கௌந்தேய குந்தி புத்திரனே ஏ சம்ஸ்பர்ஷஜா போகாக, விஷயங்களோடு இந்திரியங்கள் தொடர்பு கொள்வதால் ஏற்படும் இன்பங்கள் யாவை சில உண்டோ, இந்த ஸ்பர்ஷம் ஏற்படுகிறது, வெளியில் இருக்கக்கூடிய விஷயங்கள் இந்திரியங்கள் அந்த விஷயங்களுடன் தொடர்பை ஏற்படுத்திய பின்பு நமக்கு இன்பங்கள் ஏற்படுகிறது. இப்போ தள்ளி இருக்கிற ஒரு விஷயத்தை பார்க்கிறோம், அந்த கண்ணு என்கிற இந்திரியம் அதிலிருந்து ஒரு தொடர்பு அந்த வெளியில் இருக்கக்கூடிய விஷயத்துக்கு ஏற்படுகிறது, அந்த விஷயத்துடன் தொடர்பு ஏற்பட்டவுடன் அது நமக்கு தெரிகிறது, அந்த வெளியே இருக்கக்கூடிய விஷயம் தெரிகிறது, அது தெரிந்தவுடன் நமக்கு ஒரு இன்பம் ஏற்படுகிறது. இதைத்தான் இந்த இடத்துல காட்டுகிறார். அப்படி எந்த இன்பம் இருக்கிறதோ, எந்த எந்த இன்பங்கள் எல்லாம் இருக்கிறது, இது கண்ணுக்கு ஒரு உதாரணம், இதே மூக்குக்கு, மூக்கில் இருக்கக்கூடிய அந்த மூக்கு, அந்த மூக்கில் இருக்கக்கூடிய இந்திரியமானது அது ஒரு புஷ்பத்தோட சேர்ந்து தொடர்பு ஏற்பட்ட உடனே அந்த வாசனையானது நம்முடைய மூக்குக்கு சென்று அடைகிறது. இப்படி ஒவ்வொரு இந்திரியமும் அந்த விஷயங்களுடன் தொடர்பு ஏற்பட்டால் என்ன இன்பங்கள் ஏற்படுமோ, தே அவை துக்கயோனயக ஏவகி, துன்பத்திற்கே காரணமாய் இருப்பவை அன்றோ. இதெல்லாம் இன்பத்தை கொடுக்கிறது என்று நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம், ஆனால் உண்மையிலே பார்த்தா இது எல்லாமே நமக்கு துன்பத்தை தான் கொடுக்கிறது. ஏன் அப்படி எம்பெருமான் சொல்லுகிறான் என்றால், ஏதோ ஒரு விஷயத்தை அனுபவிக்கிறோம் என்றால் அந்த விஷயத்தை அனுபவிக்கும் பொழுது அதிலே புண்ணியம் பாபம் என்று உண்டு, அந்த புண்ணியமோ பாபமோ கிடைப்பதனாலே நம்ம மீண்டும் இந்த சம்சாரத்திலேயே ஈடுபடுகிறோம். சம்சாரத்திலே ஈடுபட்டாலே துன்பம்தான். அதனாலே எந்த விஷயத்தை அனுபவித்தாலும், அதனாலே நமக்கு அந்த சமயத்திலே இன்பம் ஏற்பட்டாலும் கூட அது பிற்காலத்திலே நம்ம இந்த சம்சாரத்திலே மூட்டுவதனாலே அது துன்பத்திற்கே காரணமாயிருக்கிறது என்று சொல்லுகிறார். ஆதி அந்தவந்தக ஹி, முதலும் முடிவும் உள்ளவை அன்றோ இவை. இந்த இன்பங்கள் எல்லாம் ஒரு ஆரம்பம் இருக்கு, ஒரு முடிவு இருக்கு. இப்ப ஏதோ ஒரு பதார்த்தம் நம்ம பண்றோம், ஆத்துல ஒரு திருக்கணம் பண்றோம், அப்படி பண்ணினோம்னா அந்த இன்பத்துக்கு ஒரு ஆரம்பம் இருக்கு, அதை சாப்பிட்டு முடித்த உடனே அதோடைய முடிவு ஏற்பட்டு விடுகிறது. இதே போல எந்த ஒரு இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய இன்பத்தை பார்த்தாலும் அது ஒரு முதலும் இருக்கும், முடிவும் இருக்கும். அப்படி இருப்பதனாலேயே அது நிரந்தரம் இல்லை என்று தெரிந்து விடுகிறது. நிரந்தரம் இல்லாதது நமக்கு நிரந்தரமான இன்பமாக இருக்க முடியாது. இப்படி இருப்பதனாலே புதக, அவற்றின் இயல்பை அறிபவன், இந்த உண்மையை நன்றாக புரிந்து கொண்டவன், தேஷு அவற்றில் ந ரமதே, ஈடுபட மாட்டான். இப்படி இருக்கக்கூடிய உலக விஷய இன்பங்களிலே இவன் ஈடுபட மாட்டான். வெளி இன்பங்களிலே ஈடுபடாமல் எப்படி இருப்பது என்று கேள்வி வருவதாக வைத்துக் கொண்டு இந்த விஷயத்தை புரிந்து கொண்டோம் என்றால் அப்பொழுது வெளி விஷயங்களிலே நமக்கு ஈடுபாடு வராது என்று எம்பெருமான் இந்த ஸ்லோகத்திலே காட்டுகிறான். அடுத்தது 23வது ஸ்லோகம், ஷப்னோதி ஹைவ யஹ சோடும் பிராக் ஷரீர விமோக்ஷனாத் காமக்ரோதோத்பவம் வேகம் ச யுக்தஹ ச சுகீனரஹ. ஷரீர விமோக்ஷனாத் பிராக், ஷரீரம் விடுபடுவதற்கு முன், இக ஏவ சாதனானுஷ்டான நிலையான இக்காலத்திலேயே, காமக்ரோத உத்பவம் வேகம், காமக்ரோதங்களால் காமம் குரோதம் முதலியவைகளால் மனோவாக் காயங்களிலே ஏற்படும் வேகத்தை. ஒரு காமம் என்றால் ஒரு ஆசை, அந்த ஆசை கிடைக்காமல் தடை செய்தார்கள் யாராவது என்றால்
அவர்கள் மீது ஏற்படுவது குரோதம். இதனாலே ஏற்படக்கூடிய வேகம், மனசிலே ஒரு உத்வேகம் வருது, அவரை ஏதாவது செய்ய வேண்டும், யார் தடுக்கிறாரோ அவரை ஏதாவது செய்ய வேண்டும். வாக்கிலே ஒரு உத்வேகம், அவரை நம்ம வாயாலே ஏதாவது சொல்லி நிந்திக்கணும், கை அவரை அடிக்கணும் என்றெல்லாம் நம்முடைய மனதில் ஏற்படக்கூடிய அந்த உத்வேகத்தை யக எந்த கர்மயோகியானவன் சோடும் சக்னோதி பொறுக்க வல்லவன் ஆகிறானோ. இப்படி எல்லாருக்குமே இயல்பாகவே இப்படி காமமோ குரோதமோ இருக்கிறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்கிறது இந்த சம்சாரத்திலே. ஆனால் கர்மயோகியா இருக்கக்கூடியவன் என்ன பண்ணுவான், அப்படி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டாலும் அதை பொறுத்து கொள்ளக்கூடிய மனதை வளர்த்து கொள்கிறான். அப்படி எவன் இருக்கிறானோ சக நரக அந்த மனிதனே யுக்தக ஆத்மானுபவத்தை அடையத்தக்கவன். அவன் ஒருவனே யாராலே தன்னுடைய மனோவாக்காயங்களை அடக்க முடிகிறதோ அவனே இந்த ஆத்மானுபவம் என்ற ஆத்மாவை உணரக்கூடிய நிலையை அடையத்தக்கவனாக இருக்கிறான். சக சுகி அவனே சரீரம் விட்ட பின் ஆத்மானுபவ சுகத்தை அடைகிறான். இந்த சரீரம் கீழே விழுந்த பிறகு அவன் ஆத்மானுபவம் என்ற நிலையிலே நிரந்தரமாக இருக்கக்கூடிய அந்த சுகமான நிலையை அடைகிறான் என்று இந்த 23வது ஸ்லோகத்திலே காட்டுகிறார். அடுத்தது 24வது ஸ்லோகம். யோ அந்த சுகோ அந்தராமஸ் ததாந்தர் ஜோதிரேவ யஹ ச யோகி பிரம்ம நிர்வாணம் பிரம்மபூதோ அதிகச்சதி. யஹ எவன் ஒருவன் அந்த சுக ஏவ ஆத்மானுபவத்தையே போக்கியமாக கொண்டவனாய் யஹ அந்தரா ராமஹ எவன் ஒருவன் அதையே போகஸ்தானமாக கொண்டவனாய் ததா அவ்வண்ணமே யஹ எவனொருவன் அந்தர் ஜோதிஹி ஏவ அதையே போக உபகரணமாக கொண்டவனாய் இருக்கிறானோ. அதாவது போகம் என்றால் இன்பம், அந்த இன்பத்துக்கு எப்பொழுதுமே சில விஷயங்கள் தேவைப்படும். அதாவது போகஸ்தானம் என்று ஒன்று சொல்வார்கள், எதிலே போகம் இருக்கிறது, அப்புறம் அந்த போகம் எது என்று ஒரு விஷயம், அதுக்கு மேலே அந்த போகத்தை நாம் அனுபவிப்பதற்கு நமக்கு என்ன உபகரணம் இருக்கிறது என்று இந்த மூன்று விஷயங்கள் பார்ப்போம். அந்த மூன்றாகவும் பிரம்மபூதக இந்த சுத்தாத்ம அந்த மூன்றையும் தன்னுடைய ஆத்மாவையே இந்த ஆத்மானுபவத்தையே போகமாகவும் அந்த ஆத்மாவையே போகஸ்தானமாகவும் அந்த ஆத்மாவையே போக உபகரணமாகவும் எவன் கொண்டிருக்கிறானோ அவன் பிரம்மபூதக சுத்தாத்ம நிலையை அடைந்தவனான இந்த ஆத்மாவிலேயே நிலை நிற்கக்கூடிய நிலையை அடைந்தவனான சக யோகி அந்த கர்ம யோகி பிரம்ம நிர்வாணம் ஆத்மானுபவ சுகத்தை. பிரம்ம நிர்வாணம்னா ஆத்மானுபவ சுகம், அந்த ஆத்மானுபவம் என்கிற சுகமான நிலையை அதிகச்சதி அடைகிறான். இந்த உடம்பு விழுந்தவுடன் அந்த ஆத்மானுபவ நிலையை அவன் அடைவான் என்று காட்டுகிறார். அடுத்தது 25வது ஸ்லோகம். லபந்தே பிரம்ம நிர்வாணம் ருஷயஹ ஷீண கல்மஷாக சின்னத்வைதா யதாத்மான சர்வபூத ஹிதேரதாக சின்னத்வைதாக த்வைதாக சீதோஷ்ணம் முதலிய இரட்டைகளிலிருந்து விடுபட்டவர்களாய் த்வைதாகன ரெண்டு அதிலிருந்து விடுபட்டவர்கள். இரட்டை என்று பார்த்திருக்கோம் அவன் நிறைய தடவை, இன்பம் துன்பம், சீதம் உஷ்ணம், சுகம் துக்கம் என்றெல்லாம் பார்க்கிறோம் இல்லையா. இப்படி இருக்கக்கூடிய விஷயங்கள் இதிலிருந்து விடுபட்டவர்கள், இந்த இரட்டை இரட்டையாக இந்த உலகத்தில் எல்லாமே இருக்கும், அதிலிருந்து அந்த எண்ணத்திலிருந்து விடுபட்டவர்கள். யதாத்மானக ஆத்மாவிலேயே ஈடுபட்ட மனத்தை உடையவர்களாய் ஆத்ம விஷயத்திலேயே ஈடுபட்டவர்களாக சர்வபூத ஹிதேரதாக எல்லா ஜீவராசிகளுடையவும் நன்மையில் ஊற்றமுடையவர்களாய். இப்படி ஆத்மாவிலேயே குறிக்கோளாக இருப்பவர்கள் இயற்கையாவே நம்ம தான் பார்த்தோம்ல, எல்லா ஆத்மாக்களையும் ஒன்றாக பார்க்கக்கூடியவர்கள். அதனால தனக்கு எப்படி இந்த ஆத்ம சுகம் வேணுமோ, தனக்கு எப்படி இன்பம் என்ற நிலையிலே இருக்க வேண்டுமோ அதே போலத்தான் மற்றவர்களும் இருக்க வேண்டும் என்று அந்த ஆசை உடையவர்கள் அவர் எல்லா ஆத்மாக்களுடைய
நன்மையிலும் ஆசையுடையவர்களாக ருஷயக ஆத்ம சாட்சா்காரத்தை பயில்கின்றவர்களான கர்மயோகிகள். ரிஷி என்றால் இந்த ஆத்ம சாட்சா்காரத்திலேயே அதையே நினைத்து பார்த்து அதையே அனுஷ்டிப்பவர்கள், அப்படிப்பட்ட கர்மயோகிகள். ஷீண கல்மஷாகா, ஆத்மாவை அடைய தடையாயிருக்கும் எல்லா பாபங்களும் நீங்க பெற்றவர்களாய். ஆத்மாவை அடைவதற்கு பாபங்கள் தான் தடையாக இருக்கிறது, அந்த பாபங்கள் எல்லாம் நீங்க பெற்றவர்களாய். பிரம்ம நிர்வாணம், ஆத்மானுபவ சுகத்தை லபந்தே, அடைகிறார்கள். இந்த ஆத்மானுபவம் என்ற நிலையை இவர்கள் அடைகிறார்கள், அதிலேயே இவர்கள் சுகமாக இருக்கிறார்கள். எவர்கள் என்றால் இந்த இரட்டையிலிருந்து விடுபட்டவர்கள், ஆத்மாவிலேயே தங்கள் மனதானது ஈடுபட்டிருப்பவர்கள், எல்லா ஜீவராசிகளுக்கும் நன்மையை நினைப்பவர்கள், அவர்கள் ஆத்ம சுகத்தை அடைகிறார்கள். அடுத்தது 26வது ஸ்லோகம். காமக்ரோத வியுக்தானாம் யதீனாம் யதச்சேதசாம் அபிதோ பிரம்ம நிர்வாணம் வர்த்ததே விஜிதாத்மனாம். காமக்ரோத வியுக்தானாம், காமக்ரோதங்கள் அற்றவர்களாய் இவர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்றால், காமம் குரோதம் முதலியவரிலிருந்து விடுபட்டவர்களாக, அதை இல்லாதவர்களாக. யதீனாம், பிராகிருத விஷயங்களிலே பற்று அற்றவர்களாய். யதி என்றாலே பற்றற்றவர், யதிராஜர் என்று எம்பெருமானார் திருநாமம், யதிகளுக்கு தலைவராக இருக்கிறார் என்று அர்த்தம். அப்படின்னா யதி என்றால் இந்த இடத்துல பற்று இல்லாதவர்கள், உலக விஷயங்களிலே பற்று இல்லாதவர்களாக இருக்கக்கூடியவர்கள். யதச்சேதசாம், மனத்தை ஆத்மாவிலேயே ஈடுபடுத்தியவர்களாய், தங்களுடைய மனதை ஆத்மாவிலேயே ஈடுபடுத்தி இருக்கிறார்கள். விஜிதாத்மனாம், மனத்தை வென்றவர்களான கர்மயோகிகளுக்கு, தங்களுடைய இந்த இடத்துல விஜிதாத்மனாம் என்று இருந்தாலும், விஜித ஆத்மனாம் ஆத்மாவை வென்றவர்கள் என்று இருந்தாலும், இந்த இடத்துல ஆத்மாக்கு மனம் என்றுதான் அர்த்தம் வைத்துக் கொள்ள வேண்டும். தங்களுடைய மனத்தை வென்றவர்களாக இருக்கக்கூடிய கர்மயோகிகளுக்கு பிரம்ம நிர்வாணம், ஆத்மானுபவ சுகம் அபிதோ வர்த்ததே, மிக அருகிலேயே இருக்கிறது. இந்த ஆத்மானுபவம் என்பது மிக அருகிலேயே, இவர்கள் கை கட்டிய தூரத்திலே அது இருக்கிறது என்று 26வது ஸ்லோகத்திலே எம்பெருமான் காட்டுகிறான். அடுத்தது 27, 28 ரெண்டு ஸ்லோகத்தையும் சேர்த்தே பார்க்கலாம். ஸ்பர்ஷான் கிருத்வா பகிர் பாஹ்யான் சக்ஷுஸ் சைவாந்தரே ப்ருவோஹோ பிராணாபானோ சமௌ கிருத்வா நாசாபியந்தர சாரினௌ யதேந்திரிய மனோபுத்திர் முனிர் மோக்ஷ பராயணஹ விகதேச்சா பயக்ரோதோ யஸ் சதா முக்த ஏவசஹ. பாஹ்யான் ஸ்பர்ஷான், வெளி விஷய ஸ்பர்ஷங்களை, பஹிஹி கிருத்வா வெளியிலே தள்ளி, சக்ஷுஹு ச கண்கள் இரண்டையும், புருவோஹோ அந்தரே ஏவ கிருத்வா புருவங்களின் நடுவிலேயே செலுத்தி. மேலே எம்பெருமானே இந்த தியானமானது எப்படி செய்ய வேண்டும் என்று அடுத்த அத்தியாயத்திலே எம்பெருமான் விளக்கப் போகிறான், அதற்கு இங்கே கோடிட்டு காட்டுகிறான். நாசாபியந்தர சாரினோ, மூக்கினுள் சஞ்சரிக்கும், அதாவது தன்னுடைய கண்களை புருவங்களின் நடுவே செலுத்தி, பிராண அபான வாயுக்களை, பிராணாபானோ பிராண அபான வாயுக்களை, அதாவது தன்னுடைய மூக்கினுள்ளே சஞ்சரிக்கும், மூக்கினுள்ளே ஓடிக்கொண்டிருக்கும் இந்த பிராணன் அபானன் போன்ற வாயுக்களை சமௌ கிருத்வா சமமாக ஆக்கி, அதை சமநிலைக்கு கொண்டு வந்து, யதேந்திரிய மனோபுத்திஹி ஆத்மா தவிர்ந்த விஷயங்களிலே செல்ல முடியாதபடி அடக்கப்பட்ட இந்திரியங்களையும் மனத்தையும் அறிவையும் உடையவனாய். இப்படி இந்த தியானம் செய்யும் பொழுது, யோகம் செய்யும் பொழுது தங்களுடைய கண்களை கொண்டு வந்து புருவங்களுக்கு நடுவிலே செலுத்தி, பிராண அப்பான வாயுக்களை நன்றாக சமநிலைக்கு கொண்டு வந்து ஒருவன் தியானம் செய்தான் என்றால் அவனுடைய இந்திரியங்களானது அடக்கப்படும், மனதானது அடக்கப்படும், அறிவும் அடக்கப்படும். அப்படிப்பட்டவனாக விகத இச்சா பய குரோதக, அதனாலே விஷயங்களில் விருப்பம், இச்சைனா விருப்பம்,
அந்த விருப்பம் நிறைவேறாதோ என்னும் பயம். இப்போ ஏதோ ஒரு விஷயத்துக்கு ஆசைப்படுறோம். இப்போ பயம் என்பது என்ன? பயம் என்பது நாம் ஏதோ ஒன்று ஆசைப்படுறோம், அது நடக்காமல் போய்விடுமோ என்ற அந்த எண்ணம் தான் பயம். அது அந்த ஞானத்தின் ஒரு நிலைப்பாடு தான். பயம் என்பது வேற ஏதோ ஒரு தனியாக இருக்கக்கூடிய விஷயம் இல்லை. நாம் ஒரு விஷயத்தை எதிர்பார்க்கிறோம், அது கிடைக்குமோ கிடைக்காதோ என்று இருக்கக்கூடிய அந்த எண்ணத்துக்கு தான் பயம் என்று பெயர். அதை நிறைவேறாதபடி செய்பவர்களிடம் கோபம் ஆகியவை அற்றவனாய். இப்ப பயம் ஏற்படுகிறது, ஒன்னு கிடைத்து விடுமோ கிடைக்காதோ என்று. அப்ப கிடைக்கவில்லை என்றால் ஏற்படக்கூடிய அந்த எண்ணத்துக்கு தான் கோபம் என்று பெயர். யாரோ ஒருத்தர் அதை தடுக்கிறார் என்று தெரிகிறது, அவராலே இது கிடைக்கவில்லை, அதனாலே அவரிடத்தில் நமக்கு ஏற்படக்கூடிய அந்த கோபம் என்ற அந்த விஷயம். இவையெல்லாம் இல்லாமல் மோக்ஷ பராயணக, ஆத்ம பிராப்தி ஆகிற மோக்ஷத்தையே மேலான பிராப்தியமாக கொண்டவனாய். இந்த ஆத்ம சாட்சா்காரம், இந்த ஆத்மாவை அடைய வேண்டும் என்ற அந்த மோக்ஷம், இப்ப இதுவும் ஒரு மோக்ஷம் தான், சம்சாரத்திலிருந்து விடுபட்ட நிலை, ஆத்மானுபவம் செய்யக்கூடிய நிலை, அதை மேலான பிராப்தியமாக கொண்டவனாய், இதுவே எனக்கு உயர்ந்த குறிக்கோள் என்று இருக்கக்கூடியவனாய். முனிகி, ஆத்மாவை காண்பதையே இயல்பாக உடையவனாய். முனின்னு மனநசீலன், மனதாலே தியானம் பண்ணிக்கொண்டே இருப்பவன், ஆத்மாவை பார்த்து கொண்டிருக்கிறான். அப்படி ஆத்மாவை காண்பதையே இயல்பாக இருக்கக்கூடியவனாய். யஹ, எவன் இருக்கிறானோ, சஹ, அவன் சதா முக்தஹ ஏவ, எப்போதும் முக்தனாகவே இருப்பவன். இந்த இடத்துல அவன் முக்தனாக இருக்கிறான், இந்த சாதனானுஷ்டான காலத்திலேயே இந்த கர்மயோகத்தை செய்யும் போதே அவன் முக்தனாக இருக்கிறான் என்று இங்கே சொன்னாலும், ஜீவன் முக்தி என்று ஒரு விஷயம். ஜீவன் முக்தி என்றால் நாம இருக்கிற இடத்திலேயே முக்தி அடைவது. இது நம்முடைய சம்பிரதாயத்திலே ஒத்துக்கொள்ளப்படவில்லை, வேதாந்தத்திலேயும் இது இந்த முறையிலே விளக்கப்படுவதில்லை. முக்தி என்பது பரம்பதத்தை அடைந்து அங்கே எம்பெருமானுடன் சேர்ந்து இருந்து எப்பொழுதும் அவனுக்கு கைங்கரியம் பண்ணுவதுதான் முக்தி. அதனால இந்த ஜீவன் முக்தி, இந்த உலகத்திலேயே நான் முக்தி அடைந்து விட்டேன் என்று சொல்வது வேதாந்தத்திலே ஒத்து வராது. அதனால இந்த இடத்துல எந்த விஷயத்தை இங்கே எம்பெருமான் சொல்லுகிறான் என்றால், அந்த முக்தன் எந்த நிலையிலேயே இருப்பானோ அந்த நிலையை அவன் இங்கேயே பெறுகிறான். அவனுடைய மனமானது அவ்வளவு பக்குவப்பட்ட நிலையிலே இருக்கிறது என்று எம்பெருமான் சொல்வதாக இந்த இடத்துல பார்க்க வேண்டும். கடைசி ஸ்லோகம் 29வது ஸ்லோகம். போக்தாரம் யஜ்ய தபசாம் சர்வலோக மகேஸ்வரம் சுஹிருதம் சர்வபூதானாம் ஞாத்வா மாம் சாந்திம் ரிச்சதி. இப்படி கர்மயோக நிஷ்டையிலே இருக்கக்கூடியவனுக்கு என்ன பலன் கிடைக்கிறது என்று எம்பெருமான் இந்த ஸ்லோகத்திலே சொல்லுகிறான். யஜ்ய தபசாம் போக்தாரம், யாகங்களையும் தவங்களையும் ஏற்றுக்கொள்பவனும். யஜ்யம், தபஸ், இதுக்கெல்லாம் யார் குறிக்கோள், யார் இந்த யஜ்யத்தையோ தபத்தையோ அனுபவிப்பவர்களாக இருக்கிறார்கள் என்றால் எம்பெருமான் தான். அவன்தான் எல்லா தேவர்களுக்கும் அந்தரியாமியாக இருந்து எந்த யாகமோ எந்த யஜ்யமோ எந்த தபஸோ செய்தாலும், எதை குறித்து அந்த யாகம் யஜ்யம் தபஸ் இருந்தாலும், கடைசியிலே அது எல்லாம் எம்பெருமானிடத்திலே போய் சேர்கின்றன. அப்படி இருக்கக்கூடிய எம்பெருமான் சர்வலோக மகேஸ்வரம், மகேஸ்வரம் எல்லா உலகங்களுக்கும் பெரிய ஈஸ்வரனாக இருக்கிறான். சகல லோகங்களுக்கும் தலைவனாக, அவற்றை நடத்துபவனாக இருக்கிறான். அவன் சர்வபூதானாம் சுஹிருதம், எல்லா உயிர்களுக்கும் நண்பனுமாக, மாம் என்னை ஞாத்வா அறிந்து, சாந்திம் ரிச்சதி சாந்தியை அடைகிறான். இப்படி இந்த யோகங்கள், இந்த கர்மயோகத்தை நன்றாக அனுஷ்டிப்பவன் அவன் என்னை எப்படி புரிந்து கொள்கிறான் என்றால், இந்த யாகங்கள் தபஸ் இது எல்லாவற்றுக்கும் ஆதாரமாக இருக்கக்கூடியவன், அந்த யாகத்தையும் தபஸையும் ஏற்றுக்கொள்ளுபவனாக இருக்கக்கூடியவன் நான், சர்வலோகத்துக்கும் மகேஸ்வரனாக இருக்கக்கூடியவன் நான், சர்வபூதங்களுக்கும் எல்லா பிராணிகளுக்கும் நண்பனாக, அவர்களுடைய நன்மையை பார்ப்பவனாக இருக்கக்கூடியவன் நான் என்று என்னை பற்றி நன்றாக அறிந்து வைத்திருக்கிறான். அப்படி அறிந்து வைத்திருப்பதனாலே அவன் சாந்தியை அடைகிறான். இந்த ஆத்ம சாட்சா்காரம் என்பதை இறுதியாக பெறுகிறான். அதனாலே அவனுடைய மனம் சாந்தி நிலையிலே இருக்கின்றது என்று எம்பெருமான் இந்த 29வது ஸ்லோகத்திலே சொல்லி இந்த கர்ம சந்நியாச யோகம் என்ற அத்தியாயத்தை
தலை கட்டுகிறான். அதிலே கர்ம இந்த அத்தியாயத்திலே முக்கியமாக என்ன சொல்லப்படுகிறது என்றால், கர்மயோகத்துக்குள்ளே ஞானமும் அடக்கம். கர்மத்தை இந்த கர்மயோகத்தை அனுஷ்டிக்கும் பொழுது தியாக புத்தியுடன் அனுஷ்டிக்க வேண்டும். எம்பெருமான் தான் எல்லையான குறிக்கோள் என்பதை தெரிந்து அனுஷ்டிக்க வேண்டும். இப்படியெல்லாம் ஒருவன் அனுஷ்டித்தான் என்றால் அவனுக்கு ஆத்ம சாட்சா்காரம் எளிதிலே கைவந்துவிடும், மிக விரைவிலே கைவந்துவிடும் என்று இந்த அத்தியாயத்தினுடைய சுருக்கம். இதை நாம் ஓரளவுக்கு அனுபவித்தோம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜியர் திருவடிகளே சரணம், ஜியர் திருவடிகளே சரணம், புத்தூர் சுவாமி திருவடிகளே சரணம். கோயில் KOYIL என்னும் ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் இருந்தோ ஆப்பிள் ஆப் ஸ்டோரில் இருந்தோ டவுன்லோட் செய்து இது போன்ற சம்பிரதாய விஷயங்களை கேட்டு மகிழலாம். எங்கள் வலைத்தளம் kohil.org KOYIL.ORG